வணக்கம். டுடே ஸ்பெஷலாக இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, மட்டன் கிட்னி ஃப்ரை தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது. இதுக்கு என்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம் வாங்க. கிட்னி வந்து கால் கிலோ எடுத்து வச்சுக்கோங்க. பெரிய வெங்காயத்தை வந்து நல்லா நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. ஜீரகத்தூள் வந்து ஒரு டீஸ்பூன், வெறும் பூண்டு பேஸ்ட் மட்டும் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. மிளகாத்தூள் வந்து தேவையானாலும் போட்டுக்கலாம், காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாங்க. மிளகுத்தூள் வந்து ஒரு ஒன் டீஸ்பூனு, மஞ்சத்தூள் வந்து 6 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. லாஸ்ட்டாக கார்னிஷ் பண்ணுறதுக்கு கொத்தமல்லி, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் வந்து அதுக்கு தேவையான அளவுங்க. இப்போ சமைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஹீட் பண்ணியாச்சுங்க. இப்போ குக்கர் வந்து கொஞ்சம் நல்லா ஹீட் ஆகட்டும், அப்புறமேட்டு நம்ம ஆயில் ஊற்றலாம். வந்து குக்கர் நல்லா ஹீட் ஆனதுனால நம்ம ஆயில் ஊற்றுறோங்க. ஆயில் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். இப்போ வந்து குக்கர் இப்போ வந்து ஆயில் வந்து ஹீட் ஆச்சுங்க. நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்மளோட பூண்டு பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்க போகிறோங்க. அது வந்து ஒரு ஸ்பூன் அளவு தான். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா வெங்காயம்லாம் வதங்கட்டும். இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சுங்க. இந்த நேரத்தில் வந்து நம்ம மஞ்சள் போட போகிறோம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறோம். இப்போ நல்லா ஒரு கிளறு கிளறிட்டுக்கோங்க. ஆச்சுங்க. இப்போ வந்து நம்ம வந்து மிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்க போகிறோம். ஆட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து மிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்க போகிறோம். அப்புறம் வந்து ஜீரகத்தூள் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்க போகிறோங்க. தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ண போகிறோம். இப்போ நல்லா ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டுட்டிங்களா? இப்போ நல்லா மசாலாலாம் நல்லா கிளறி விட்டாச்சுங்க. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க மட்டன் கிட்னியை வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ மசாலாவோட நல்லா சேர்த்து பிரட்டி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ 1 டம்ளர் அளவுக்கு தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ வந்து 1 கிளாஸ் தண்ணி வந்து ஆட் பண்ண போகிறோங்க. இந்த அளவுக்கு மென்ஷன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து சும்மா 1 தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம வந்து குக்கரை வந்து மூடி வைக்க போகிறோம். 4 விசிலுக்கு அப்புறம் எடுத்து பார்க்கலாங்க. இப்போ குக்கரை வந்து மூடி வச்சாச்சுங்க. 4 விசில் வரட்டும். விட்டாச்சுங்க. இப்போ குக்கரை வந்து பார்க்கலாம். நல்லா வெந்திருக்குங்க. இப்போ ஒரு சும்மா கரண்டி எடுத்து ஒரு கிளறு கிளறி விட்டுட்டு இப்போ இதை எப்படி ஃப்ரை பண்ணுதுன்னு பார்க்கலாம் வாங்க. 1/2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. இப்போ வந்து நம்ம வேக வச்ச கிட்னியை வந்து நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ வந்து இதை நல்லா ஃப்ரை பண்ணுங்க. நல்லா கிண்டி விட்டுட்டே இருந்தீங்கன்னா இப்போ அங்கே சொத சொதன் இருக்க அந்த எண்ணெய் மசாலாலாம் வந்து ட்ரையாக ஆகிற வரைக்கும் நம்ம ரோஸ்ட் பண்ணோம். கிட்னி ஃப்ரை வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சுங்க. ஏன்னாலாம் பாருங்கள், நல்லா சொதத்துதுன்னு மேலே வந்திருக்கு. இதோடு நம்ம சர்வ் பண்ணலாங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வேறு ஒரு பிளேட்டில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சு சர்வ் பண்ண வேண்டியதாங்க. நம்ம டேஸ்டியான மட்டன் கிட்னி ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிக்கும்னு நினைக்கிறேன். என்னோட கமெண்ட் செக்ஷனில் எழுதி நீங்களும் அனுப்புங்க. என்னோடய டுடே ஸ்பெஷல் சேனலுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.